விரைவு செய்திகள். மத்திய அரசின் 60 பொதுத்துறை நிறுவனங்களில் அலுவல் மொழியை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அலுவல் மொழிக்கான துறையின் வழிமுறைகளை சிறந்த முறையில் கடைபிடித்ததாக உள்துறை அமைச்சகம் சென்னை விமான நிலையத்திற்கு இந்த பரிசை வழங்கியுள்ளது. இந்த பரிசு மற்றும் சான்றிதழை சென்னை விமான நிலைய இயக்குநர் சரத்குமார் பெற்றுக்கொண்டார். ரயில்வே துறையில் 733,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 49,000 கிலோமீட்டர் தொலைவிலான திட்டங்கள் பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல், அதற்குரிய இழப்பீடுகளை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் வருவாய் துறைகளிடம் ஒப்படைப்பது போன்ற பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரதி யார் என்ற இயல் இசை நடனம் கலந்த வரலாற்று நாடகத்தை மாநில செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் நேற்று சென்னையில் தொடங்கி வைத்தார். அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற கலைஞர்களையும் அமைச்சர் பாராட்டி அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தமிழகத்தில் இந்த ஆண்டு கொடிநாள் நிதியாக 53,66,00,000 ரூபாய் திரட்டப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முப்படை வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் முப்படையினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நலனை காக்கும் வகையில் டிசம்பர் 7 தேதியன்று கொடிநாள் நிதி திரட்டப்படுகிறது. தமிழகத்தில் இந்த ஆண்டு திரட்டப்பட்ட 53,66,00,000 ரூபாய் என்பது கடந்த ஆண்டை காட்டிலும் சுமார் 10 கோடி ரூபாய் கூடுதலாகும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் உள்ளிட்ட பணிகளுக்கு இன்று கடைசி நாளாகும். வரைவு வாக்காளர் பட்டியல் நவம்பர் 9 தேதி வெளியிடப்பட்டு சிறப்பு முகாம்கள் மூலம் பெயர் சேர்த்தல், நீக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகளை இன்று வரை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இன்றுடன் இந்த பணிகள் நிறைவடைந்து விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் ஜனவரி 5 தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.